கலப்பை மக்கள் இயக்கத்தின் தலைவர் பி டி செல்வகுமார் பேசுகிறேன். கலப்பை மக்கள் இயக்கம்னாலே சமூக அக்கறை கொண்ட ஒரு இயக்கம். சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் குரல் அது கலப்பை மக்கள் இயக்கத்துடைய குரலாக தான் இருக்கும். அதேபோல் கஜா புயலாக இருக்கட்டும், ஒக்கி புயலாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, இப்போ கொரோனா பீரியடாக இருந்தாலும் சரி, கலப்பை மக்கள் இயக்கத்துடைய தொண்டை, அதாவது அந்தந்த மாவட்ட கலெக்டர்களும் சரி, மாநிலத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்களும் சரி பாராட்டிய வண்ணம் இருக்கிறார்கள். இன்றைய தினம் மாசு கட்டுப்பாடு, உலக மாசு கட்டுப்பாடு தினம், அதாவது மாசுகளால் என்னென்ன பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட வருடத்திற்கு 15,000 பேர் இன்று மாண்டு வருகிறார்கள் என்றால், அது இந்த மாசுக்களால், தேவையில்லாத காற்றுகளால், தேவையில்லாத புகைகளால், தேவையில்லாத சிகரெட்டு குடிச்சிட்டு வர புகைகளால். ஆகவே நண்பர்களே, இன்றைய தினம் கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக ஒரு மிகப்பெரிய சைக்கிள் பேரணி, 3 சக்கர வாகன பேரணி, அதே போல் வந்திருக்காங்களே அவ்வளோ நண்பர்கள்லாம் இதுக்காகவே வந்திருக்கிறாங்க. ஒரு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரணும், அதாவது சைக்கிள் ஓட்டினா புகை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க முடியும், உடலுக்கும் ஆரோக்கியம், மனதுக்கும் ஆரோக்கியம், தெளிவாக தெம்பாக வாழலாம் என்பதற்காக தான் இந்த சைக்கிள் பேரணி இந்த தமிழ்நாடு முழுக்க இந்த மக்களுக்கு ஒரு அறைகுவல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைய தினத்தில் வடபழனியில் இருந்து இந்த சைக்கிள் பேரணியை கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே செந்தில்குமார் என்ற ஒரு நண்பர் வந்திருக்கிறார், கடலூரில் இருந்து இந்த சைக்கிள் பேரணியில் வந்து கலந்திருக்கிறார். அதே போல் அருமை நண்பர், தயாரிப்பாளர் அண்ட் மியூசிக் டைரக்டர் SS குமரன் அவர்கள் இங்கே எங்கள் கூட இருக்கிறாங்க. விழிப்புணர்வு வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த சமுதாயம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால், மாசு கட்டுப்பாடு இன்று இருக்க வேண்டும் என்றால் சைக்கிள் பயணம் ரொம்ப முக்கியம். அதற்காக தான் இந்த விழிப்புணர்வை செய்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட நுரையீரல் பிரச்சனை தான் நிறைய மக்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இந்த மாசுகளால், இந்த புகைகளால் பெரிய ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் நோய்களும் வந்த வண்ணம் இருப்பதால் அனைவரும் இந்த சைக்கிள் மூலமாக ஏதாவது ஒரு பயணம் மேற்கொண்டால் கூட 3 சக்கர வாகனங்கள், அந்த மாதிரி மிதி வண்டிகள் இருக்கு இல்லையா, அந்த மிதி வண்டிகளில் நம்ம பண்ணலாம். இப்படி இந்த மாதிரி செயல்படுவதற்காக தான் கலப்பை மக்களுக்கும் இந்த சைக்கிள் 3 சக்கர வாகன பேரணியை நாங்கள் இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணுங்கிறதான் எங்களுடைய நோக்கம். வருங்காலத்தில் நாங்கள் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கோம், அதாவது நிறைய இடங்களில் பஸ் ஸ்டாண்டுகளிலும் சரி, டீ கடையிலையும் சரி, மற்ற பக்கத்தில் இருக்கவங்களை யாரை பற்றியும் கவலைப்படாமல் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், தான் மட்டும் சுகத்தை அனுபவித்தால் போதும் என்று ஒரு சில தான் தோன்றித்தனமாக சிகரெட் என்பதையும் பீடி என்பதையும் சுருட்டுகளையும் வாயில் வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கும் நோயை பரப்பி விட்டு வருகிறார்கள். பக்கத்தில் இருப்பவர்கள் இவர்கள் செய்ய பாவத்துக்கு அவர்களுக்கு எதுக்கு அந்த நோய், அவர்கள் மனசு ஏன் பாதிக்கப்பட வேண்டும், அவர்கள் உடல் ஏன் பாதிக்கப்பட வேண்டும். பல இடங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பப்ளிக்கில் யாராக இருந்தாலும் சரி, சிகரெட்டோ பீடியோ கொடுப்பதை உடனே தடை செய்து, உடனே அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுத்து, அப்படி தான் ஒரு பய உணர்வு வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எல்லா இடத்திலும் மாசு கட்டுப்பாடு இருந்தால் மக்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் சுகாதாரத்தோடும் எந்த நோய் நொடி இன்றும் வாழ முடியும். அதற்கு இந்த மாதிரி இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எல்லோருமே சைக்கிளில் போகிறத கற்றுக் கொடுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், ஒவ்வொருத்தரும் பண்ணி மாதிரி உடம்புல வீங்கிடுறேன் அப்படின்னு, அதனால் அந்த உடம்பு வீக்கம் இல்லாமல் உடம்புல தேவையற்ற கொழுப்புகளும் தேவையற்ற பாகங்களும் வளராமல் இருக்கணும்னா சைக்கிளில் போகிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவோம். இன்றைய உலக மாசு கட்டுப்பாடு தினத்தை முன்னிட்டு கலப்பை மக்கள் இயக்கத்துக்குள்ள உடனே வருகை தந்து இத்தனை நண்பர்களுக்கும் கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் பி டி செல்வகுமார். மக்களுக்கு விழிப்புணர்வு வர மாதிரி உலக மாசு கட்டுப்பாடு தினத்தான இன்றைக்கு மக்கள் வந்து கம்பல்சரி வந்து வாரத்தில் ஒரு நாள் சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக இந்த கட்சியினுடைய இந்த இயக்கத்துடைய தலைவர் நிறுவனர் திரு பி டி செல்வகுமார் அவர் தலைமையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 சைக்கிளும் 3 சக்கர வாகனங்கள் நிறையா வச்சு வந்து ஒரு ரேலி மாதிரி நடத்திருக்கோம். இது மூலம் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது ஒரே ஒரு விஷயந்தான், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து சைக்கிளை உபயோகப்படுத்துங்க, பெட்ரோல் இதை தவிருங்க. உலக மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் இன்று உலக மாசு கட்டுப்பாடு வந்து இன்றைக்கி பட்டாசு வந்து கூட வெடிக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வலியுறுத்திருக்காங்க. இது என்னென்னா ஒசன் மண்டலத்தில் வந்து ஓட்டை விழுதுன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து எதிர்காலத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த கொரோனா பீரியடில் என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் கொரோனாவில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காற்றுகள் மாசுகள் வந்து தடுக்கப்படுகின்றன. இது வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கம்பல்சரி தமிழக அரசு வந்து இந்த தினத்தை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து வாரம் ஒரு நாள் வந்து மக்கள் வந்து வெளிநாட்டில் இருக்க மாதிரி சைக்கிள் ரேலி போனால் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அதை முன்னிறுத்தி தான் இன்று கலப்பு மக்களைக்கும் இதை செய்கிறாங்க. இதை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய ஊடகத்தோட கடமை. ஒவ்வொரு தனி மனிதன், நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவங்களும் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வீட்டில் ஒரு சைக்கிளை கம்பல்சரி வாங்கிக்கணும்.
கண்டிப்பாக சைக்கிள் போகிறதுக்கான பாதையை வந்து அரசாங்கம் வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த ஆண்டு கண்டிப்பாக இன்றைக்கு என்ன மாசு கட்டுப்பா மாசு வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ இதை விட கம்மியான மாசை வந்து அடுத்த ஆண்டு இதே நாளில் நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.